தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக ரோமர் 12:9 நம்ம வாசிக்க முடியும். ஒரு தகப்பனார் தன்னுடைய காரை என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் கழுவி கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அவருடைய 4 வயது மகன் அந்த காரில் ஏதோ ஒரு விஷயத்தை இருக்கிறார். உடனே அந்த தகப்பன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அந்த சிறுப்பையனுடைய கைகளை அடித்து நொறுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்குறோம். இதனால் அவருடைய கை நொறுங்கி போனது. அந்த விரல்கள் எல்லாம் சிகிச்சைக்கு கொண்டு செல்லும்போது இனி அந்த விரல்கள் எதுவும் உபயோகப்படாது என்று சொல்லி அந்த இடத்துல டாக்டர் சொல்லிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழித்து அந்த மகன் அப்பா பார்த்து கேட்டாராம், அப்பா என்னுடைய விரல்கள் எப்பொழுது நான் செயல்படுத்த முடியும் என்று சொல்லி. அவர் எதுவுமே பேச முடியாமல் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அப்படியே அந்த கார் கழுவுன இடத்துல வந்து நின்று பார்க்குறாராம். அப்படி பார்க்கும்போது அந்த மகன் கிறுக்கிய வார்த்தைகளை படிக்கிறார். அதில் டேடி ஐ லவ் யூ என்ற வார்த்தை குறிப்பிடப்பட்டிருந்தது. அவருடைய கோபம் அவருடைய பிள்ளையின் கைகளை நொறுக்கியது. ஆனால் அவர் எது மேலே அன்பு வச்சார் அப்படின்னா இந்த உலகத்தின் பொருட்கள் மீது. இன்றைக்கி நம்ம மனுஷங்க மேலே அன்பு வைக்கணும், ஆனால் இன்றைக்கி அநேக வேலைகளில் நம்ம பொருட்கள் மீது அன்பு வைக்கிறோம். கடைசி காலத்தில் உலகத்தில் இருக்கிற மக்களுடைய அன்பெல்லாம் தனித்து போகும் அப்படின்ற வார்த்தைகளை குறித்து நம்ம வாசிக்கிறோம் வேதத்தில். அதே மாதிரி தாங்க இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் அன்பு இருக்கிறதா, ஒருவேளை நம்முடைய அன்பு மாயமற்றதாக இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்று அநேகர் அன்பை தேடி அலையக்கூடிய விஷயத்தை நாம் பார்க்கிறோம். ஆனால் உண்மையான மெய்யான அன்பை கொடுத்த தேவனை நாம் தேட மறந்து விடுகிறோம். பொருட்கள் மீது நாம் அன்பிக்காமல் நம்முடைய உறவுகள் மீது நாம் அன்பு கொள்வோம். தேவன் மீதும் நாம் விசுவாசத்தையும் அன்பையும் காமிப்போம். தேவன் தாமே உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.